அண்ட் ஃப்ராய்ட் எண்ட் அப்படின்னு அதைபடியே வினைச்சொல்ல மாத்திடுறாரு. இது தமிழில் நம்ம சொல்லவே முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து மொழிபெயர்க்கிறதுக்கு கடினமான விஷயங்கள் இல்லை, மொழிபெயர்க்க முடியாத விஷயங்கள். அப்போ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு மொழிபெயர்ப்பு செய்யணும். நான் வந்து பாரசீகத்திலேருந்து மொழிபெயர்க்கலை, பாரசீகத்திலேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ரெண்டு காவியங்கள், ஒன்று மௌலானா ஜலாலுதீன் ரூமி அப்படிங்கிறவருடைய மஸ்னவி அப்படிங்கிற ஒரு பெரிய உலகத்திலே பெரிய காவியம் அதான், கம்பராமாயணத்தோட மூணு பங்கு மில்டனுடைய காவியம் வந்து 12 வால்யூம் 12 புத்தகம் 12 புக்ஸ்னு சொல்கிறாங்க. காண்டம்னு வச்சுக்கோமே, தமிழில் காண்டம், தமிழில் வந்து 6 காண்டம் கம்பராமாயணத்தில். மில்டனுடைய 12 காண்டங்களையும் சேர்த்தா கூட கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்துக்கு கூட வராது. யுத்த காண்டம் அவ்வளோ பெருசு, கம்பராமாயணத்தோட 3 மடங்கு பெருசு மசனவி. ஃபுல்லாக வந்து பொயட்ரிலே இருக்கும், அது அப்படியே மொழிபெயர்க்கவும் முடியாது. பாரசீக மொழி வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு மொழியாக இருக்குது. ஒரு சின்ன 2 லைனில் சொன்னால் கூட சந்தமும் வார்த்தையும் விளையாடுது. அந்த இந்தியாவில் வந்து ஷா ஆலம்னு ஒருத்தன் ஆண்டான், அவனுடைய காலகட்டத்தில் வந்து அவனுடைய ஆட்சி வந்து சுருங்கிட்டே போய் ரொம்ப சின்னதாகிடுச்சு. இது வந்து கிண்டலாக ஒருத்தன் அந்த காலத்தில் இந்தியா இருந்த இவனோ ஒருத்தன் பாரசீக மொழியில் 2 லைன் எழுதிச்சிருக்கான். என்ன எழுதிச்சோன்னா, ஷேன் ஷாஹி ஷா ஆலம், முதல் லைன் பாரசீக மொழியில் சொல்கிறேன், ஷேன் ஷாஹி ஷா ஆலம் அஸ்தலி தாப்பாலம், இதுதான் 2 லைன். ஷேன் ஷாஹி ஷா ஆலம், ஷேன் ஷாஹினா அவனுடைய கிங்டம், ஷா ஆலமுடைய அந்த ராஜ்யமானது எங்கே எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னால், அஸ்தலி டெல்லியிலேருந்து தா பாலம், பாலம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறான். நான் ஆலம் பாலம்னு சவுண்டு வந்து ஒன்றா சேர்ந்துடும். பாலங்கிறது அந்த ஊரில் அப்போ இப்போ பாலம் ஏர்போர்ட்டு, அப்போ அந்த ஊர் அவன் அந்த கழுதை எழுதினப்போ அது ஒரு சின்ன கிராமம். அப்போ டெல்லிங்கிறது பெரிய நகரம், அங்கேயிருந்து ஆரம்பித்து ஆட்சி எங்கே வந்து தூங்கிடுது, ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து முடிஞ்சது அப்படின்னு கிண்டலாக 2 லைனில் சொல்கிறான். ரூமியுடைய கழுதைகளை பார்த்தா அது ரொம்ப பாரசீக மொழியில் ஒரு குரான்னு சொல்லப்பட்டது, அதை நம்ம இப்போ முஸ்லீம்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அது ஏற்றுக்காங்களா இல்லையாங்கிறது அது வேறு ஆர்கியுமெண்ட். அது ஆனால் அப்படி சொல்கிற அளவுக்கு அதில் நிறைய விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறது முக்கியமானது. அவர் வந்து ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி, ஹதீஸு, அதாவது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு, அது சொன்ன அப்படி பேச்சு, திருக்குறானில் உள்ள வசனங்கள், சூஃபி ஸ்டோரிஸு எல்லாமே கதை கதையாக நிறைய சொல்லுவார். கதை மன்னர் அவர். இப்போ தமிழில் வந்து நிறைய கதைகள் வந்து அவர் சொன்ன கதைகள், குடும்ப யானையை பார்த்த கதை ரூமி சொன்னது, இது தகவலாக இருக்கும் உங்களுக்கு இல்லையா. சிங்கத்தின் முயல் வென்ற கதை ரூமி சொன்ன கதை, இதெல்லாம் வந்து இது கதைகள்னு நான் அதில் கூட எழுதியிருக்கேன், கதைகளாக ஒரு பக்கம் எழுதியிருக்கேன், கவிதைகளாக ஒரு பக்கம் எழுதியிருக்கேன். ஆனால் அவருக்கு அந்த புத்தகம் முழுவதுமே கவிதைகளாக தான் இருக்குது. அது வந்து ஆங்கிலத்தில் நிக்கல்சன் ஒருத்தர் ஃபுல் வால்யூம் 6 வால்யூம் எழுதியிருக்காரு. அதை பார்த்துட்டு எனக்கு வந்து பொதுவாக எல்லா முஸ்லீம்களுக்குமே அரபி பேச தெரியாவிட்டாலும் ஓத தெரியும், அதாவது ரீட் பண்ண தெரியும், எனக்கு அரபிக் ஸ்கிரிப்டும் தெரியும், நான் கொஞ்சம் அரபிக் படித்தேன். பாரசீகம் அரபிக் உருது மூணுக்குமே வந்து ஸ்கிரிப்ட் ஒன்று தான், அரபிக் ஸ்கிரிப்ட் தான். ஸோ நான் வந்து பாரசீக மொழியே படிச்சுருவேன், எழுதிடுவேன். ஸோ முக்கியமான அவங்க நோட்ஸ் அவருக்கு புரியாது, நிக்கல்சனுக்கு சில விஷயங்கள் புரியாது, ஏன்னா அவர் முஸ்லீமா இல்லாத காரணத்தினால. அந்த ஏரியாவில் வந்து நான் லைப்ரரியில் போய் அந்த பாரசீக அந்த ஒரு பேராசிரியர் இருக்கார், அவரை கேட்டு அந்த ஒரிஜினல் என்னன்னு பார்த்து அதை நான் ரெஃபர் பண்ணிவிட்டு அதை நான் கிளியர் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ முழுமையாக பாரசீகம் பண்ணதில்ல, எங்கெங்கே பிரச்சனை வரும்னு ஏரியா டிஃபிகல்ட்டி வந்ததோ அங்கேருந்து மட்டும் அந்த ஒரிஜினல் ரெஃபர் பண்ணிவிட்டு அங்கேருந்து தமிழில் ஈஸியாக இருக்கிற மாதிரி மொழிபெயர்த்தப்பட்டது. உமர் கயாமும் அப்படி தான், உமர் கயாமும் ஆங்கிலத்திலேருந்து ஃபிட்ஸ்ஜெரால்டுடைய மொழிபெயர்ப்பு, ஃபிட்ஸ்ஜெரால்டு மொழிபெயர்ப்பு தான் வந்து ஒரிஜினலோட சிறந்த மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு மொழிபெயர்ப்பு. ஆனால் என்னுடைய கருத்தில் உமர் கயாமுடைய உயிரை வந்து விட்டுட்டு செய்த மொழிபெயர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். உமர் கயாம் வந்து கம்ப்யூட்டர் சூஃபி, அவர் சூஃபி தாட்டம் அவருடைய போயங்களில் நமக்கு தெரிய வருது. அந்த பேஸ்லேருந்து விலகி நின்று அவர் மொழிபெயர்த்திருக்காரு. இப்போ நம்ம வந்து அந்த பேஸில் வச்சுக்கிட்டு அதை படித்து அப்போ அவருக்கு புரியாது நமக்கு புரியும், அந்த அடிப்படையில் நம்ம அதை மொழிபெயர்த்து கொடுத்துருக்கேன். வைணவம் சார்ந்த கம்ப ராமாயணத்தை வந்து விரிவாகவே படித்து ஆராய்ஞ்சிருக்கீங்க, கிறித்தவம் சார்ந்த மில்டனையும் வந்து விரிவாகவே படித்து ஆராய்ஞ்சிருக்கீங்க, அடுத்து பாரசீக காவியம் இஸ்லாம் சார்ந்த அந்த விஷயங்களையும் விரிவாக மொழிபெயர்த்திருக்கீங்க. வந்து அடிப்படையில் வந்து பாரசீக காப்பியங்கள் கவிதைகள் எல்லாமே எந்த மாதிரியான சிந்தனைகளை கொண்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு மேலே நம்மளோட செய்திகளுக்கு நேராச்சு பார்த்துட்டு வந்து திரும்ப நண்பர் நாகூர் ரூமி அவர்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம். செய்திகளுக்கு முன்னால் உங்களுடைய முனைவர்பட்ட ஆய்வான கம்பனும் மில்டனும் ஒரு ஒப்பீடு பற்றி நம்ம விரிவாகவே பேசணும், அவர்களுடைய படிமங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவான தகவல்களை சொன்னீங்க. அடுத்து வந்து பாரசீக காப்பியம் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததை வந்து நீங்கள் திரும்ப தமிழில் மொழிபெயர்த்தது பற்றி
சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம அடுத்து பேச ஆரம்பிச்ச விஷயம் வந்து உங்களுடைய இந்த கம்பனும் மில்டனும் ஒப்பீட்டுலேயே வந்து கம்பன் இப்படி வைணவ படிமங்களோட நிறைய விஷயங்களை எழுதியிருக்காருங்க பற்றி சொன்னீங்க. மில்டன் வந்து கிறித்தவம் சார்ந்த விஷயங்களை நிறைய கொடுத்துருக்காருங்க பற்றின்னு சொன்னீங்க. அடுத்து நம்ம இந்த பாரசீக கவிதைகள் காப்பியம் பற்றி பேசும்போது அதில் இஸ்லாம் விஷயங்கள் வருது. அடிப்படையில் வந்து இந்த பாரசீக கவிதைகள் காப்பியங்கள் எல்லாமே எந்த மாதிரியான சிந்தனைகளை கொண்டது? இந்த ரூனுடைய கவிதைகளும் சரி, உமர் கயாமுடைய கவிதைகளும் சரி, சூபிசம் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றாங்க, அரபிக தசவுஃப்னு சொல்றாங்க, தமிழ்ல ஆன்மீகம்னு சொல்லுவோமே, ஆன்மீகத்தை அடிப்படையாக வச்ச காப்பியங்கள் தான். இஸ்லாத்துல வந்து ஆன்மீகத்தை ஆன்மீகம் இல்லை, அவ்வளவு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது, அது இருக்கட்டும். ஆன்மீகம் தான் இஸ்லாத்துடைய உயிர்னு நான் நினைக்கிறேன். இஸ்லாம் எல்லா விஷயத்துக்கும் உடல் உயிர்னு இருக்கும்ல, அதுல ஆன்மீகம் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்துடைய உயிர் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த உயிருக்கான ஆதாரங்கள் வந்து குர்ஆன்லயும் இருக்குது, ஹதீஸ்லயும் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த காவியங்கள்லாம் வந்து எழுதப்பட்டது. ரூமி ஒரு இடத்துல சொல்லுவாரு, சதைகளை தசைகளை நாம் எடுத்துக்கொண்டு எலும்புகளை நாய்களுக்கு போட்டு விட்டோம் அப்படிம்பாரு. அதாவது நான் உயிர் எடுத்துட்டேன், எலும்பெல்லாம் வச்சுட்டு நாய் மாதிரி நீங்கள் சண்டை போட்டுருங்க. ரூமி கூட வந்து யோசிச்செல்லாம் எழுதலை, அவரும் மகாகவி தான். ஒரு டிசைபிள் போய் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் அப்படியா எழுதணுமான்னு சொல்லி தலையிலேருந்து தலைப்பாய எடுத்து ஒரு 18 கவிதைகளை சொல்கிறார். அங்கேயே ஸ்டார்டிங் ஒரு 6-7 வருஷம் அவர் சொல்லிட்டே இருக்கார் கம்பன் மாதிரி, சொல்லி தான் அந்த காவியம் முடிவடையுது. அதை சொல்ல சொல்ல அவர் பிள்ளையார் மகாபாரத் எழுதின மாதிரி அந்த டிசைபிள் வந்து ரூமி சொல்ல சொல்ல எழுதிட்டு வந்தார். அது வந்து அவர் ஏன்னா அது உள்ளே ஊறி கிடக்குது, அதுக்காக சிந்திச்சுட்டு இருக்கணும். மகா பாரதி ஒரு தடவை ஸ்கூலில் படிக்கும்போது வித்தியாட்டேன், கவிஞருக்கும் மகாகவிஞருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன், ஏன் பாரதியார் மகாகவிஞர் சொல்றீங்க அப்படின்னு. அது சொன்னார், எங்கள் வாத்தியார் சொன்னார், அவர் அருமையான விளக்கம் சொன்னார், கவிஞன்னா சிந்திச்சு எழுதிட்டுருக்கான், பாரதியார் சிந்திக்க மாட்டார், குழந்தை கீழே வந்துடும், நம்மளாம் தான் ஓடி போய் தூக்குவோம், அவர் ஓடி விளையாடி பாப்பான்னு பாட்டு போடுவார். அரிசி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வருவார், அதுக்கு காக்கைக்கும் குருவிக்கும் போட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாட்டு போடுவார். அப்போ அது ஸ்பான்டேனியஸாக அப்படியே பொங்கி வந்துகிட்டே இருக்கும் மகாகவிங்க. அந்த மாதிரி ரூமி ஒரு மகாகவி தான். அது ரூமி சொல்கிறாரு, தாயித்தவர் இவ்வுலகில் தண்ணீரை தேடுகின்றனர், தாயித்தவர் இவ்வுலகில் தண்ணீரை தேடுகின்றனர், தண்ணீரும் தேடிக்கொண்டிருக்கிறது தாகம் கொண்டவர்களை அப்படிங்கிறார். இது ரொம்ப ஒரு அற்புதமான சிந்தனை மட்டும் இல்லை, இது உண்மைதான். அது நமக்கு வாய்ப்பு தேடி நம்ம போகிறது ஒரு முறை, அது வாய்ப்பு நம்மளை தேடி வர்றது இன்னொரு முறை. வாய்ப்பு நம்மளை தேடி வரணும்னா நம்ம அது தகுதியோடு தான் வரணும், தகுதியை வளர்த்து கொண்டா வாய்ப்பு தேடி வரும். இதுதான் வந்து உண்மைக்கு பின்னால் உள்ள உண்மை. அது ஒரு சாக்லேட்டை அப்படி தப்பி கீழே போட்டால் கொஞ்ச நேரத்தில் எறும்பு வந்துடும். இப்போ அங்கே எறும்பு இருக்காது, எங்கேருந்து எறும்பு வந்து தெரியாது, ஆனால் சாக்லேட்டுன்னு தெரிஞ்சவனே எறும்புக்கு தெரிஞ்சது அது கரெக்டாக வந்துடும். அது அந்த மாதிரி ஒரு சாக்லேட்டு மாதிரி நீங்கள் தகுதியை வளர்த்திட்டீங்கன்னா வாய்ப்புங்கிற எறும்புகள் தேடி வரதான் செய்யும். அப்போ இந்த மாதிரியான இதுதான் ஆன்மீக சிந்தனைகள். ஆன்மீக சிந்தனை தனிப்பட்ட முறையில் ஆண்டவன் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்கான், ஆன்மான் ஒன்று இருக்குது, அது அறிவில்லாதது, அந்த மாதிரியான சிந்தனைகள் இல்லை. எல்லாருக்கும் அன்றாட ஆபீஸில் பயன்படக்கூடிய மனசை எப்படி வச்சுக்கணும், மனசு வந்து தூய்மைப்படுத்து, இதுதான் ஆன்மீகம். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகம் மன தூய்மை, உள்ளத்தை வந்து தூய்மைப்படுத்துறது, இதுதான் வந்து தசவுப்புங்கிறது. சூப்பினால க்ளீன் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த க்ளீன் பண்ண மனசு வந்து சுத்தமாக செய்யக்கூடியது, இதுதான் வந்து இஸ்லாத்துடைய தத்துவம் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கங்களுடைய அடிப்படையான தத்துவமும் மனத தூய்மையில் தான் இருக்குது. என்ன அதை சொல்லாத எந்த மார்க்கமுமே உலகத்தில் இருக்க முடியாது. ஸோ மார்க்கங்கிறதே ஒரு பாதை தானே, மனசனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பாதை. அந்த பாதை வந்து அடிப்படையான விஷயம் என்னென்னா, கரெக்டாக என் மனசை ஒழுங்காக வச்சுட்டீங்கன்னா எல்லா ஒழுங்கும் நடக்கும் அப்படிங்கிறது தான் பேஸ். அந்த பேஸை பலப்படுத்துறதுக்கான சான்றுகளாகவும் கதைகளாகவும் தான் அவர் நிறைய விஷயங்களை அவரும் சரி உமர் கயாம் சரி சொல்லிட்டுருக்காரு. உங்களுக்கு இலக்கியத்து மேலே நிறைய ஈடுபாடு இருக்குது, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது கவிதை இல்லை நாவல் அந்த மாதிரி எழுதியிருக்காங்களா? எழுதியிருக்காங்க. சொல்ல போனால் குடும்பமே வந்து ஒரு கலை குடும்பம்னு சொல்லலாம். இது பெருமையான வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை தான். அது ஆரம்பத்தில் என்னுடைய பெரியம்மா ஒருத்தவங்க இப்போ தான் சமீபத்தில் இறந்து போனாங்க. அவங்க தான் முத முதல்ல அவங்க படிக்கலை, 3வது வரைக்கும் தான் படித்தாங்க. ஆனால் தமிழ் ஆங்கிலம்லாம் கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டு முதல் முதல்ல நாவல் எழுதுன முஸ்லீம் பொண்ணு அவங்க தான், காதலா கடமையாக ஒரு நாவல் எழுதினாங்க, சித்தி ஜுனேதா பேகம் அவங்க பேர். 1938 அந்த நாவல் வந்தது. அதுக்கு டாக்டர் உவேசா வந்து முன்னே கொடுத்துருக்காரு அந்த நாவலுடைய. இதுதான் முதல்ல அந்த வந்த முதல் நாவல். இது வந்து நீங்களே சொன்ன மாதிரி வந்து குடும்பத்திலே
எழுத்தாளர்கள் பலர் இருக்கிற ஒரு பின்னணி, உங்களுடைய கல்வி, அதை தாண்டி ஆய்வுக்காக கம்பன மில்டனை ஒப்பிடுற அளவுக்கு முழுமையாக படித்த அந்த அறிவுத்திறன், நீங்களே நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்கீங்க. இந்த சூழலில் சொல்லுங்க, இன்றைய தமிழ் கவிதை எப்படி இருக்கு? இன்றைய தமிழ் கவிதை எப்படி இருக்குங்கட்டா, நிறைய பேர் கவிதை எழுதுறாங்க. இப்போ நீங்கள் வாரப்பத்திரிக்கைலாம் பார்த்தீங்கன்னா அதில் பாதி மேலே கவிதைகளாக தான் இருக்குது. அந்த கவிதைகள்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது கவிதைங்கிற பேர் ஏதாவது ஒன்று எழுதணும்னு ஆசைப்பட்றாங்க. கவிஞனாக ஒவ்வொரு ஒரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு கவிஞர் இருக்கிறான் போல தெரியுது. அதாவது ஒவ்வொரு தமிழனுக்குள்ளேயும் ஒரு கவிஞர் கண்டிப்பாக இருப்பான் போல தெரியுது. நிறைய எழுதுறாங்க, ஆனால் வந்து அந்த வாசிக்கிற தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு இது வரைக்கும் எஸ்டாப்ளிஷ்டு பாய்ட்ஸ், ஒருத்தர் வந்து ஒரு கவிஞனாக உருவாகணும் அல்லது எழுத்தாளனாக உருவாகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு கட்டங்கள் இருக்குது. ஒன்று ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும், அது வரைக்கும் எழுதணும், எல்லாத்தையும் படிக்க முடியாது. அது வரைக்கும் எழுதப்பட்ட ரொம்ப மிகச்சிறந்த கவிஞர்கள் என்று சொல்லப்பட்டவர்களை, எழுத்தாளர்கள் அறியப்பட்டவர்களையும் அது படிக்கணும். அது ஒன்று. அது வந்து இப்போ இருக்கிற நிறைய பேர்கிட்ட அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு பழக்கம் இல்லை. இப்போ நம்ம மாணவர்களே நிறைய பேர் கவிதை எழுதுறாங்க, அவங்க எழுதுறதான் கவிதை நினைச்சிட்டு வராங்க. இது வித்தியாசமாக வேற ஒருத்தர் எழுதியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதுக்கு அந்த படிக்காத ஒரு அதுக்கான ஒரு சோம்பேறித்தனம்னு சொல்லலாம், இல்லை அது தெளிவின்மைன்னு சொல்லலாம். அது ஒரு காரணம். படித்த பிறகு அது படிக்கிறதுல ஒரு அபாயம் ஒன்று இருக்குது. படிச்சிட்டோம்னா இவரை மாதிரி எழுதணும், அவரை மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு ஒரு அது ஒரு தவறான கருத்து வந்துடுது. அப்படிலாம் இல்லாமல் இப்போ நான் வந்து எத்தனையோ 10 பேர் படிச்சிருக்கேன்னா, நான் 11 ஆளாக எழுதும்போது 11 இருக்கும், அதில் 10 பேருடைய அடையாளங்களும் இருக்கும், என் நிறையாலும் இருக்கும். இந்த 11 ஆளாக என்னுடைய எனக்குன்னு சில விஷயங்களும் அதில் இருக்கும். அப்போ வந்து இது இந்த பல வாசிப்புங்கிற ரொம்ப அடிப்படையான விஷயம். அது அந்த ஒரு வாசிப்புங்கிற தன்மை இங்கே இல்லாமல் இருக்கு. ரெண்டாவது, கவிதைகளை பொறுத்தவரையில் நான் அதை ரெண்டு விதம், கவிதைகளை பொறுத்தவரைக்கும் மட்டும் இல்லை, இலக்கியத்தை பொறுத்த வரைக்குமே, தமிழ் இலக்கியம் சரி உலக இலக்கியம் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட்ஸு, இப்போ உள்ள போக்குகள், பின் நவீனத்துவ போக்கு, இம்ப்ரெஷனிஸ்டிக் கவிதைகள் எழுதணும், இப்படிலாம் வந்து நான் அதை பிரித்து பார்க்கல. ரெண்டு மாதிரி தான் இலக்கியம் இருக்குது. இருந்து வந்தது, இருந்து வருகிறது, இருக்கும். அந்த ரெண்டு மாதிரி என்னென்னா, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எழுதுறது, எல்லாருக்கும் புரியாத மாதிரி எழுதுறது. ரெண்டு விஷயங்களை நம்ம ரெண்டாக பிரித்து, கவிதைகள் இலக்கியம் தான் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். புரிகிற மாதிரி எழுதுறது, புரியாத மாதிரி எழுதுறது. நானும் புரியாத மாதிரி எழுதிட்டு இருந்தேன். அப்போ காரணம் வந்து அப்படி எழுதுதான் கவிதை அப்படி நினைச்ச ஒரு காலகட்டம் இருந்தது. அதை தாண்டி வந்த பிறகு பெரும் இலக்கியங்கள், மிகப்பெரிய இலக்கியங்கள்னு சொல்லப்படுறதுலாம் ரொம்ப எளிமையான இலக்கியங்களாக இருக்கு. எமில் டிக்கின்சன் ஒரு கவிஞர், அமெரிக்க பெண் கவிஞர், அவருடைய கவிதைகள்லாம் கிரேட்டஸ்ட் பாய்ட் ஆலன் டேட் என்ன சொல்கிறாருன்னா, இஃப் தி வேர்ட் கிரேட் ஹேஸ் எனி எனி மீனிங் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தென் ஷீ இஸ் தி கிரேட்டஸ்ட் பாய்ட் அப்படின்னு சொல்கிறார். கிரேட்ங்கிற வார்த்தைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும்னா, இவர் ரொம்ப பெரிய மகாகவின்னு சொல்வார். அவருடைய கவிதைகளை படித்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையோட புரிஞ்சு, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரே சொல்ல மாதிரி 4 லைன் ஒரு போயம். எ வேர்ட் இஸ் டெட் வென் இட் இஸ் செட் தே சே, எ வேர்ட் இஸ் டெட் வென் இட் இஸ் செட் தே சே, பட் ஐ சே இட் ஜஸ்ட் பிகின்ஸ் டு லிவ் தட் டே. இது ஒரு போயம். அது சொல்லப்படும் போது சாது செத்துருதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் அப்போ தான் அது அதுக்கு உயிரே வருது அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு சின்ன கவிதை. அது இந்த மாதிரி தான் வந்து டெத்தை பற்றி நிறைய கவிதை எழுதியிருக்காங்க. டெத்துங்கிறதே வந்து ரொம்ப மர்மமான, ரொம்ப சூட்சமமான, வசீகரமான விஷயமா இருக்குது. அதை பற்றி ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்ப ஆழமான கவிதைகள் அவங்க எழுதியிருக்காங்க. அது என்ன தெரிஞ்சுட்டு ராபர்ட் ஃப்ராஸ்ட் இருக்காரு, இந்த மாதிரி கவிதைகள்லாம் படிக்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஆத்மானாம் இருக்காரு, கிராபரியா இருக்காரு, இந்த மாதிரி கவிதைகள் படிக்கும்போது என்ன தெரியுதுன்னா, நல்ல கவிதை எழுதுறதுக்கு புரியாமல் எழுதணும்னு அவசியம் இல்லை, புரிகிற மாதிரி எழுதலாம் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அதனால என்னுடைய ரெண்டு தொகுதி கவிதை வந்துருக்கு, நவீன் கால்கள்னு ஒன்று, ஏதாவது சுவைன்னு ஒன்று. நவீன் கால்கள் வந்து எல்லாமே இருக்கும், கஷ்டமாக எழுந்த கவிதைகள், அப்புறம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கள், சிம்பிளாக இருக்கக்கூடிய கவிதைகள் இருக்கும். இப்போ ஏதாவது சுவை படித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அது புரியும். அப்போ நான் ஒரு கருதி ஒரு நிலைக்கு வந்துட்டேன், இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு எழுதக்கூடியவங்க யார் எழுதினாலும் சரி தான், என்னுடைய அட்வைஸ்ங்களோட அட்வைஸோட வார்த்தையை பிடிக்காத வார்த்தை, என்னுடைய கருத்து என்னென்னா, எது எழுதினாலும் சரி அது படிக்கிறவனுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுட்டு அப்புறம் எழுதுனா அது நல்லபடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய இலக்கிய பணி மென்மேலும் தொடர்ற எங்களுடைய